இங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை மசூதிகளாக இருக்கட்டும், தேவாலயங்களாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும் தாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணுனாக்கா வந்து நம்மளுக்கு ராகுல் காந்தி நடப்பயணம் போனாதான் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோமா? திருநாவுக்கரசுன்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, பெண்கள் பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட 400 பெண்களுக்கு மேலே வந்து பொள்ளாச்சி வழக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான நபரை வந்து கைது பண்ணீங்க. அதுக்கடுத்து காசின்னு ஒருத்தர் மாட்டினான், உங்கள் சட்டத்துக்கு தேவை சாட்சின்னு சொல்கிறீங்க. 400 பெண்களை வந்து அவன் வந்து வன்கொடுமை செய்ததற்கும் அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்ததற்குமான ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சாட்சி கிடச்சதுக்கு அப்புறமேட்டு ஏன் அந்த நபரை இன்னும் தண்டிக்கலை? இப்போ ராகுல் காந்தினால் எந்த மதக்கலர் வந்திருக்கு, காங்கிரஸால் எந்த மதக்கலர் வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ ஜார்ஜ் பொன்னையாவை சந்தித்தார், ஜார்ஜ் பொன்னையா இந்து மதத்தை பற்றி எவ்வளோ கடுமையாக விமர்சித்து பேசினார், அவரை போய் சந்திக்கிறது சரியா? எச்சராதா மட்டும் இல்லை, நான் அர்ஜுன் சம்பத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். அர்ஜுன் சம்பத் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கும் வரையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்களா சசிகலா புஷ்பா பாருங்கள் சார், பொதுவெளியில் வச்சு பிடிச்சி நோண்டுறாங்க சார், பூஜை அறையில் உட்காந்து ஒருத்தர் மணி ஆட்டிகிட்டு இருந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இப்போ ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை திசை திருப்பதற்கான வேலை என்ன? அவர் போட்டுக்க டிஷர்ட்டு கொடுத்து விளம்பரம் பண்ணி அவங்க பேசுகிறாங்க இவ்வளோ காஸ்ட்லியான இருக்குன்ட்டு. நீ அவர் வெளிநாட்டு டிஷர்ட் போடுறான்னு சொல்கிற, இந்திய தேசிய கொடியை சீனாக்காரன்ட்டு அச்சரிக்கை நீ கொடுத்துருந்த, தயாரிக்கிறதுக்கு கொடுத்துருந்த, நீ அதை பற்றி பேசுறது வக்கு இருக்கு, அவனுக்கு துப்பு இருக்கா, அதை பேசலாமா, திராணி இருக்கா? மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? அவர் புடுங்கின புடுங்க தான் சார் இங்கே சொல்கிறாங்க. அவர் என்ன புடுங்கிட்டார் நான் சொல்லிட்டுங்களா? மோடி வந்து இங்கே புடுங்கின விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய சீமான் வந்து அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுனா ஊடகவியலாளர்களை கடுமையாக பேசுவது. அவரை வந்து நான் மண்டே உடைச்சிருவேன், ராஸ்கல், அவனை வென்றார், மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஒரு வார்த்தை ஒருமையில் பேசினா நீங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறீர்கள். நான் சீமான் தொடர்ந்து வந்து பொத்தம்போக்க பேசல ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி கேளம்பாக்கம் திருப்போரூரில் உள்ள அந்த பகுதியை சார்ந்த தந்தி டிவி ரிப்போர்ட்டர் சார், தந்தி டிவி ரிப்போர்ட்டரை வந்து வன்மையாக தாக்கியிருக்காங்க, செய்தி சேகரிக்க சென்றவர். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முகமது இப்ராஹிம் அவர்கள் சார், வணக்கம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். மிக்க மகிழ்ச்சி. ராகுல் காந்தியினுடைய 150 நாள் நடைப்பயணம்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் கடந்து இன்றைக்கி அவர் இப்போது கேரளாவில் இருக்கிறாரு, அடுத்ததாக கர்நாடகா போகிறார். இதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த 150 நாட்களில் கவர் பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகராக இவருடைய பயணத்தை இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறீங்க? கூடுதலாக வந்து அவர் காங்கிரஸ் கட்சிக்கான பயணம் இல்லை, இது வந்து ஒரு அனைவருக்குமான பயணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ ராகுல் காந்தி அவருடைய பயணம் வந்து காங்கிரஸ் கட்சியை தாண்டி இது வந்து எப்படின்னாக்கா இந்தியாவை மீட்டெடுக்கக்கூடிய பயணமாக தான் பார்க்குறேன். எப்படின்னா வெள்ளக்காரங்கள்கிட்ட இந்தியா எப்படி அடிமைப்பட்டப்போ மகாத்மா காந்தி வந்து இதை வந்து ஒரு யாத்திரை செய்து வெள்ளக்காரன்ட்டு வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாரோ அதுபோல் இப்போது இந்த பயணம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பயணமாக தான் நிச்சயமாக மாறும். ஏன்னா இது வந்து வெறும் காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுப்பதற்கான வேலை கிடையாது, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கட்டும், அவனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த மக்களுடைய சமத்துவம் சமாதானத்துவமாக இருக்கட்டும், மத ரீதியாக பிரிஞ்சு கிடக்கக்கூடிய, மத ரீதியாக சூழ்ச்சி செய்து இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோட அரசாங்கத்தை எதிர்த்தும் மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா கடந்த ஏப்ரல் மேல மட்டும் பாருங்கள் சார், இது 19 சொல்ல ஒரு புள்ளி விவரம், இது 4 கோடி பேர் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அனைவருக்கும் வேலை கொடுப்போம், அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம், நாங்கள் வந்து டிமானிசேஷன் பண்ணி வந்து நாங்கள் அதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசினார். ஆனால் இங்கே இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா வேலை இல்லாத தலைவிரித்து ஆடுது. ஸோ வேலை இல்லாமல் அந்த பசங்களை எப்படி கைட் பண்ணுறாங்க பாருங்களேன், பக்கோடா போடுன்றாங்க பிஜேபி. ஒரு இளைஞன் கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்வியலில் அவனுடைய அறிவை நுட்பமாக பயன்படுத்தி இந்த நாட்டுக்காகவும் நம்ம சமூகத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த இளைஞனை பக்கோடா போடுறதுக்கு வலியுறுத்துகிறாங்க. அவர்களுக்கு மத ரீதியான அழுத்தங்களை கொடுத்து அவர்கள் மனதில் வந்து மதத்தை தூக்கி பிடிக்க வச்சு மிகப்பெரிய வன்முறை இங்கே கட்டவிழ்த்தப்படுகிறது. ஸோ அந்த வன்முறை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ஒரு சக மனிதனை
சக மனிதன் அப்படின்ற அந்த உறவுகளிலிருந்து வெளிப்பட்டு அவனை போட்டு அடித்து வெட்டி துன்புறுத்தி கொலை செய்து, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மூர்க்கத்தனமான செயலை வந்து இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார், மக்களுக்கான ஒரு பயணமாக இதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை செஞ்சாவே ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும், இது வந்து நடை பயணம் பண்ணி தான் இதை வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷன் இது? அதே மாதிரி இந்த 150 நாள் பயணப்பட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருவார்ல, இது வந்து நம்ம மக்களை சந்திச்சிருக்கிறோம், அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். இதனால் இப்போ மத கலவரம் நின்ற போதா, அல்லது வந்து இதனால் பிஜேபியினுடைய அந்த செல்வாக்குங்கிறது குறைஞ்சிட போதா, அந்தளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரா இந்த பயணத்தின் மீது? நிச்சயமாக சார், நிச்சயமாக வந்து பிஜேபியோடைய அந்த ஒடுக்குமுறைக்கும் அந்த மதத்திற்குமான ஒரு போராட்டமாக தான் இங்கே வந்து நம்ம இதை முன்னெடுக்கிறோம். இது எப்படின்னாக்கா, ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட உரிமையை பாதுகாக்கணும், இங்கே சிறுபான்மையின மக்களுடைய உரிமை வந்து இங்கே காக்கப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எத்தனை மசூதிகளாக இருக்கட்டும், தேவாலயங்களாக இருக்கட்டும், கோயில்களாக இருக்கட்டும் தாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா வந்து இந்த ஹிஜாப் மேட்ரு, அவங்க என்ன எந்த விஷயத்தை அவங்க முன்னிறுத்தி வந்து பிஜேபி வந்து சார் என்ன கேட்குறேன், பிஜேபி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மிகச்சரியாக மக்களை வந்து சந்திக்கிறார். நீங்கள் பாருங்கள், பப்ளிக்காக மக்கள்கிட்ட அவ்வளோ பேரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, நடைபயணம் போகிறாரு. ஸோ இதே போல் இதே மாதிரி மோடியால் வர முடியுமா? மக்கள்கிட்ட மிகப்பெரிய அபிமானம் பெற்ற ஒரு ஆளாக தான் வர முடியும். ஸோ மக்கள்கிட்ட அபிமானம் பெற்றிருக்காரு, அவர் போகும் இடம்லாம் வரவேற்பு, சின்ன குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அவர்களை பார்க்குறதுக்கு ஆசையாக வராங்க, பேசுகிறாங்க, அவர்களோடு பயணிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இதே தமிழகத்தில் தான் அவருடைய தந்தையாரே அவர் பலி கொடுத்தார், இழந்திருக்கிறார் இல்லையா. தந்தையாரை இழந்தும் கூட இதே தமிழகத்தில் அவர் எவ்வளவு மாதிரியான மக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு பெற்று வந்தார் இல்லை. இப்போ மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு இருக்கு, அதை வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் கூடுதலாக மோடிக்கும் பாஜகவுக்கும் மக்களுடைய ஆதரவு இருக்கு, அதனால அவங்களுக்கு அந்த நடைப்பயணமோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய மோடி வந்து ஏன் நடைப்பயணம் மேற்கொள்ளலை அப்படிங்கிறத கூட நம்ம அப்படி கூட புரிஞ்சுக்கலாம்ல. நம்மளுக்கு ராகுல் காந்தி நடைப்பயணம் போனாதான் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோமா? சரி சார், இப்ப நான் என்ன கேக்குறேன், மோடி வந்து இந்த மாதிரி நடைபயணம் பண்ணிருவாரா? மோடியால இல்ல, மோடி இந்தியா வந்து எல்லா மாநிலங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மற்ற நாடுகள்ல இப்ப இந்தியாவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு அவர் வந்து நடைபயணம் போவேன் அப்படிங்கறதெல்லாம் எப்ப பண்ணலாம்? 2024 தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. நீங்க சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட், இந்தியாவோட மதிப்பு எந்த அளவுல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவோட மதிப்பு இப்ப எங்க சார் இருக்கு? இந்தியாவுடைய பொருளாதாரம் உக்ரைன் போரின் போது, இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்க சார் இருக்கு? ரெண்டு அந்த போர் நடந்தது இல்லையா, அந்த சூழலின் போது இன்னுமே நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நடு மத்தியில மற்ற நாடுகள்லாம் கவனிக்கக்கூடிய இடத்துல இந்தியா இருந்தது. பிரதமர் மோடி ஃபோன் பண்ணி ரஷ்ய அதிபர்ட்ட புட்டின்ட்ட பேசுறார், அதே மாதிரி உக்ரைன் அதிபர்ட்ட ஃபோன் பண்ணி பேசுறார். அப்போ வந்து ஒரு நடுநிலை ஒரு வகிக்கிறனால நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம ரஷ்யாவும் உக்ரைனும் பாக்குதுன்னு சொல்லுவீங்களா? உலக நாடுகளே நம்ம இந்தியாவை கவனிச்சுக்கிட்டு இருக்கு, உலக நாடுகளே மோடியை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போச்சு, இந்தியாவுடைய வளர்ச்சி தடைபட்டு போச்சு, இங்கே சிறுபான்மை மக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கான பாதுகாப்பு பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தாக்கா புல்டோசர் வச்சு வீடை இடிக்கிறீங்க. ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க, 11 பேரை வந்து August 15 நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? இப்போ நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் எல்லாமே பொய் பிரச்சாரம்னு பாஜகக்காரங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் சொல்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் நடந்ததே அப்போ பொய்யா? கேஸ் நடந்தது பொய். அந்த பெண்ணை பொய்யான பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க மக்கள் மத்தியில். என்ன பொய்யாத பிரச்சாரம் எதை சொல்ல முடியும்? இப்போ அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது பொய்யா? அவர்கள் குடும்பத்தில் 11 பேரை கொலை செய்தது பொய்யா? அந்த பெண்ணை கற்பழித்த 11 பேரை விடுதலை செய்தது பொய்யா? அதற்கான அவர்கள் சொன்ன காரணம் பிராமணர்கள் இது போல் செய்ய மாட்டார்கள்ன்ற அது ஒரு தோரணிலையும் அவர்கள் அந்த கேஸில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பொய்யா? ரஷ்யா சொன்னது மட்டும்தான் நீங்கள் வந்து தவறாக முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் அந்த மீன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாதம். சரி, ஆனால் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே சார், கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தவங்க ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா சார்? ஏன் வந்து இங்கே பெண்களுக்கு ரீதியான விஷயத்தை வந்து கடுமையாக வந்து இந்த சட்டத்தை ஏன் ஏற்ற மாட்டாங்க? எங்கேயுமே கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து அங்கே மோடி கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நான் என்ன தமிழக அரசுக்குமே நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, திருநாவுக்கரசர்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல பெண்கள் பாலியல் வன்கொடுமை விஷயத்தில், வந்து கிட்டத்தட்ட 400 பெண்களுக்கு மேலே வந்து பொள்ளாச்சி வழக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான நபரை வந்து கைது பண்ணீங்க. அதுக்கடுத்து காசின்னு ஒருத்தன் மாட்டினான், உங்களை சட்டத்துக்கு தேவை சாட்சின்னு சொல்கிறீங்க. 400 பெண்களை வந்து அவன் வந்து வன்கொடுமை செய்ததற்கும் அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்ததற்குமான ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சாட்சி கிடச்சதுக்கு அப்புறமேட்டு ஏன் அந்த நபரை இன்னும் தண்டிக்கலை? அப்போ வந்து அந்த நபர் காசி தான் அந்த 400 பெண்களை அபியூஸ் பண்ணான்னா, காசியை வைத்து பிறர்கள் யாராவது அந்த 400 பெண்களை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரி ஓகே ரைட், இப்போ நீங்கள் சொல்றது படி பார்த்தா பாஜக வந்து ஒரு மதவாதத்துக்கு
ஒரு ஒரு மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்கு. மதவாத அரசியல் பண்ணுறாங்க, சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு உங்கள் வாதப்படி வைத்து கொண்டாலுமே, இப்போ ராகுல் காந்தி நடைப்பயணம் போகிறாருல, மீட் பண்ணுறாரு சாமியாரை, மீட் பண்ணுறாரு ஃபாதர் யாரை மீட் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து இது வந்து மதத்தை தாண்டி நம்ம வந்து எல்லாரும் செக்குலரிசம் அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா? ஆமாம் சார், இப்போது நீங்கள் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சினாலே ராகுல் காந்தினாலே இந்தியாவில் மதக்கலவரம் வந்திருக்கு, இனக்கலவரம் வந்திருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் பிஜேபினால் இனக்கலவரம் மதக்கலவரம் ஏற்பட்டுருக்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்க எப்படி வந்து வந்து ஒவ்வொருத்தரையும் தாக்குனாங்க. இப்போ மாட்டுக்கறியை உண்பதற்காக மிக கடுமையாக எல்லாத்தையும் தாக்குனாங்க, தலித்துகளை தாக்குனாங்க, கிறிஸ்தவர்களை தாக்குனாங்க, இஸ்லாமியர்களை தாக்குனாங்க, அடித்தாங்க, கொண்டாங்க. இதே வந்து சைனா நாட்டு பிரதமர் வந்திருந்தப்போ அந்த அதிபர் வந்திருந்தப்போ அதே மோடி வந்து மாட்டுக்கறி தான் அவருக்கு விருந்தா வச்சாரு. ஸோ நீங்க வந்து அவர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் நாங்கள் மாட்டுக்கறிங்க, அதாவது இஸ்லாமியர்கள் தலித்துள்ள இந்த மாதிரி ஆட்கள் வந்து மாட்டுக்கறி உண்றாங்கன்றதை விட்டுருங்க. நான் அவர்களுடைய சமூகமான பிராமண சமூகத்தையே நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து அது கோமாதாக தெய்வமாக காட்டப்பட்ட விஷயம். அப்போ அவர் வந்து அந்த மோடி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஏன் மற்ற கறி கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு மாட்டுக்கறி இவர் விருந்தா வச்சார், ஏன் அந்த மாடை கொண்டாரு, அது மட்டும் சைனால இருந்தால் வந்துச்சு, இங்கே உள்ள மாடை தானே கொண்டாரு, ஏன் அப்போ அந்த அந்த நபர்கள் அந்த கட்சியில் உள்ள அவர் அந்த கேள்வி கேட்கலை? அப்போ நீ வந்து மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுறல இங்கேருந்து மாடுகளை கொன்று, அப்போ அது தவறு கிடையாது. ஒரு மனிதன் வந்து அவனுடைய உணவுக்காக அவன் சாப்பிடுவது தவறுன்னு சொல்லி மத ரீதியான அரசியல் தூண்டுறீங்க இல்லையா? பிஜேபி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு தவிர, ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு தவிர, ராகுல் காந்தி பண்றாரா, காங்கிரஸ் கட்சி பண்ணுச்சா? கிடையவே கிடையாது. ராகுல் காந்தினால எந்த மத கலர் வந்திருக்கு, காங்கிரஸால எந்த மத கலர் வந்திருக்கு நீங்க சொல்றீங்களா? இப்ப ஜார்ஜ் பொன்னையாவை சந்திச்சாரு, ஜார்ஜ் பொன்னையா இந்து மதத்தை பத்தி எவ்வளவு கடுமையா விமர்சிச்சு பேசினாரு, அவரை போய் சந்திக்கிறது சரியா? அப்போ வந்து அப்போ நான் பேசல, ஆனா அது மாதிரி பேசுறவங்களை போய் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயமா பார்க்கலாமா? இப்ப வந்து நீங்க வந்து கிறிஸ்தவர்களை யாரையுமே சந்திக்கவே கூடாதுன்ற மாதிரி சந்திக்க கூடாதுன்னு சொல்ல, அவர் வந்து இந்து மதத்தை வெளியில அப்படி ஒரு அப்பட்டமா பேசுறாரு. அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட வந்து சக்தினா என்ன, சக்திக்கு உண்டான மீனிங் வேற, அதே மாதிரி வேற அவரு ஒரு விளக்கம் சொல்றாருல, ஃபாதரியார் ஒரு விளக்கம் சொல்றாருல, அதெல்லாம் வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து இஸ்லாமியர்களை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் வந்து எச் ராஜாவோ பிஜேபியோ கடுமையா விமர்சிக்கிறாங்கல்ல இங்க, அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து அவர்களே வந்து நான் உங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் போ இது நான் காட்டுற சாட்சி காட்டுறேன், இவர்கள் எல்லாம் போய் பாதிரியார்களையும் மத்தவங்களையும் பார்த்து ஆசி வாங்குறாங்க இல்லையா? இப்போ எச் ராஜா என்ன சார் பேசுறாரு, உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இவெல்லாம் அதை அது எச்ராதா மட்டும் இல்லை, நான் அந்த அர்ஜுன் சம்பத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அர்ஜுன் சம்பத் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கும் முறையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அர்ஜுன் சம்பத் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அர்ஜுன் சம்பத் பிஜேபி செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பயங்கர கடுமையாக விமர்சிக்கிறார். எடுத்தோன்னே எங்கே போகிறாரு, ஏஆர் ரஹ்மான் முஸ்லீமா தமிழனா கேட்டு சொல்லுங்கள், நீ அங்கே போகிற உன்னுடைய வேலை என்ன, நீ எதுக்கு வந்து நீ அரசியல் செய்யணும்னா அரசியல் செய்யணும், மதத்தை பற்றி நீ ஏன் பேசுகிற, நீ உன்னை மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. முதல்வர் குறித்து வன்மையாக பேசுறது, இப்போ எச் ராஜா வந்து முதல்வர் குறித்து வன்மையாக பேசுறாரு, அதை விட அவருடைய மனைவியாரை கொடுத்து துணைவியாரை கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறாரு. இது எந்த துர்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல வைக்கல வந்து. பிஜேபிக்காரங்களுடைய வேலை என்னவாக இருக்குது சார்? தொடர்ந்து பிஜேபியில் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சசிகலா புஷ்பா பாருங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயத்த சொல்கிறேன், வர்றாங்க அவர் சசிகலா புஷ்பாவை போட்டி பண்ணுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு எந்த பாலியல் ரீதியான எந்த மாதிரியான ஒரு இடையூறு ஏற்படுத்தினாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இங்கே பிஜேபி முதலில் வந்து மதக்கலவரத்தை பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க கட்சியில் இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, நாட்டில் இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நீ எதுக்கு ஏஆர் ரஹ்மான் போகிற, நான் அர்ஜுன் சம்பந்தத்தை கேட்குறது தான். நீ எச்ராஜா என்ன சொல்கிற, நீ வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே வந்து நான்கு பில்லர்கள் சார், அதாவது நான்கு தூள்களில் இரண்டு தான் நீ ரொம்ப கேவலமாக கடுமையாக விமர்சிக்கிற, நீ வந்து காவல்துறை எனக்கு திராணி இருக்கான்னு எச்ராஜா கேட்குறாரு. சட்டம் என்னது இது நீதி ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ வந்து காவல்துறையுடைய திராணியை காமிச்சாக்கா நீ தாங்குவியா? உன்னை காவல்துறை பிதுக்கிட்டு விட்டுரும் நான் சொல்கிறது, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் தான் ஒன்றும் இல்லாமல் தான் அலையணும், நான் பிதுக்கிட்டு விட்டுன்னு சொல்கிறது கொழுப்ப சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. அதுதான் இப்போது அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஓகே ரைட். இப்போ இந்த ராகுல் காந்தி பயணம் இருக்கு இல்லையா, இந்த ராகுல் காந்தி பயணம்ங்கிறது நாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதேமாரி மதவாத அரசியல் அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்ம பேசுகிறோம். அதையும் தாண்டி கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவீங்களா இல்லை மக்களை ஒற்றுமைப்படுத்துவேன்னு கிளம்புவீங்களா அப்படிங்கிற ஒரு பொதுவெளியில் ஒரு பார்வை வைக்கப்படுது. இது எப்படி சார்? இப்போது அவர் வந்து ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக்காமல் போயிட்டார், இப்போ வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற சில விமர்சனங்களும் எழுதுறதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரத்தில் ராகுல் காந்தி பொறுப்பேற்க
எடுக்காமல் விட்டதுனாலையோடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து மோடி வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அலட்சியம் பண்ணுறது. சார், டீ கடைக்காரன் வந்து நான் டீ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் மக்கள் நம்பலாம். மக்களுடைய ஆசையை தூண்டி உணர்வை தூண்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்த் சைட்லலாம் பாருங்கள், இங்கே பரவாயில்ல சார், இங்கே அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க விடாமல் இவங்க முடிஞ்சளவுக்கு ஓட்டிங் மிஷின் நம்பர் தான் பண்ண பார்க்குறாங்க. அங்கே வந்து ஓட்டு போடுற இடத்துலையே உட்காந்துருக்கிறாரு, கையை பிடிச்சி போடுறாங்க இவங்களா போயிட்டு. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா, வருகிற 22ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவன்லேருந்து நடைபயணம் காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஏற்குது. வருகிற 22ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவன்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் நம்ம நடைபயணம் போடுறோம். என்ன எதை முன்னிறுத்தி போகிறோம்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு போகிறோம். ஏன்னா அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்ன்றது மிக கேலி கூத்தாக இங்கே வந்து எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது அவங்களுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாலோ அவங்கள குறித்து வன்மையாக பேசுறதோ வைக்குது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி வந்தப்போ எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் அஸ்லம் பாஷா அவர்களை வலியுறுத்தின் பேரில் வந்து மிக எழுச்சியான போராட்டம் மக்கள் மொத்தமாக கலந்துக்கிட்டு பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி வருகிற 22ஆம் தேதியும் சத்தியமூர்த்தி பவனிலிருந்து அகில இந்திய தலைவர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. எங்களுடைய கட்சி மாநில தலைவருடைய அழகிரி மூலம் அவருடைய தலைமையிலிருந்து இங்கேருந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறோம். 3 நாட்கள் பயணம் நடைபயணம் அதை மேற்கொண்டு மக்களிடம் இதை எடுத்து சொல்கிறோம். என்னென்னலாம் இப்போ நாங்கள் வந்து சார் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நாங்களால் சொல்ல முடியுது, மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். மோடி வந்து எடுத்து சொல்வதற்கு இங்கே என்ன இருக்குது? அவரால் வந்து இந்த மாதிரி பொதுவெளியில் வந்து நாங்கள் இதை செய்தோம்னு சொல்லிட முடியுமா? சரி, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு டக்குன்னு வந்து இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அந்த கருத்து கணிப்பின் போது 2024 ஒரு நல்ல லீடராக யார் இருப்பா அப்படிங்கும் போது பிரதமர் மோடிக்கு 54% மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இதே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகர்களும் சரி, போய் மோடியை ரகசியமாக சந்திச்சாங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவில் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்தையும் மோடி விலக்கி வாங்கி எல்லாத்தையும் ரகசிய சந்திப்பு ஏற்படுத்துகிறாரு. இதை வந்து அவங்க இந்தியா டுடே போகிற கருத்து கணிப்பு வந்து நியாயமானதாக இருக்குன்றதை என்னால் ஒத்துக்கவே முடியாது சார். அது எல்லாத்தையும் விலக்கி வாங்குறாரு, ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஊடகம் வந்து அதற்கு எதிராக பேசக்கூடாது. ஒன்றும் அண்ணாமலைன்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரில்ல, இன்னும் 2 மாதங்கள் தான் எல்முருகன் பதவியேற்று சொன்னார் பாருங்க. அந்த டயத்தில் எல்முருகன் பதவியேற்ற பிறகு இங்கே யாரும் அந்த மாதிரி பேச முடியாது. அப்போ எல்முருகன் அந்த பதவிக்கு போட்டு தமிழ்நாட்டில் தான் இந்த வந்து நம்மளை அதிகமாக எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடின்னு சொல்லி நம்மளை துரத்துறாங்க, நம்மளால் உள்ளே போகவே முடியல. ஸோ நம்ம குஜராத்லையாவது நம்ம வந்து துணியை வச்சு மறைச்சோம், அதை வச்சு மறைச்சோம், ஏதோ நம்ம பண்ணோம், இலக்கணவரம் மத கலவரம் பண்ணோம், இங்கே வந்து முன்னும் முடியலை. இங்கே வந்து காங்கிரஸும் திமுகவுடைய வலுவான ஒரு ஆட்சி இருக்குது, திராவிட கொள்கை இருக்குது, இங்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு செஞ்சார் இல்லைங்களா? அதான் இப்போ வந்து குழந்தைகளுடன் மருதாணி வைத்து விளையாடும் இந்த பப்புவை கூட்டிக் கொண்டு யாத்திரை போகும் அந்த 10 பேரை நினைத்தால் தான் பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் பாஜகவினுடைய ஐடி விங் அந்த தலைவர் வந்து போட்டிருக்காரு. அது ஒரு பெண்ணுடைய புகைப்படம் இருக்குது. அது கடைசியாக யாருன்னு பார்த்தா வந்து பிரியங்கா காந்தியோட மகள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை அவங்களே முன்வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அது இந்திய அளவில் ட்ரெண்டிங்காக மாதிரி இருக்குது. இது மாதிரியான பிரச்சாரங்கள் ராகுல் காந்தி பொதுவெளியில் மக்கள் மத்தியில் சந்திக்கிறார்ல, இது மாதிரி தவறான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க தடுக்க பார்க்குறாங்க. இதை எப்படி காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்கொள்ளப்படும்? சார், இது வந்து ராகுல் காந்தியை நம்பி ஒரு பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரும் அவர் அருகில் செல்ல முடியும், செல்வார்கள். ஏன்னா அந்த மாதிரி நம்பிக்கை பெற்றிருக்கிறார். அந்த மாதிரி குடும்பமும் அந்த மாதிரியான பரம்பரையில் வந்தவர். இப்போ மோடியை நம்பியோ பிஜேபிக்காரனை நம்பியோ ஒரு பொம்பளை கிட்ட போக முடியுமா சார்? ஏன் போக முடியாது? போனால் தான் இந்த நோன்றானுங்களே நீங்கள் பார்க்குறீங்களா? சசிகலா புஷ்பா பாருங்கள் சார், பொதுவெளியில் வச்சு பிடிச்சி நோன்றான் சார். பூஜை அறையில் உட்காந்து ஒருத்தர் மணியாட்டிகிட்டு இருந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இப்போ ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை திசை திருப்பதற்கான வேலை என்ன? அவர் போட்டிருக்க டிஷர்ட்டை கொடுத்து விளம்பரம் பண்ணி அவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான இருக்குதுன்ட்டு. நீ அவர் வெளிநாட்டு டிஷர்ட் போடுறான்னு சொல்கிற, இந்திய தேசிய கொடியை சீனாக்காரன்ட்டு அச்சடிக்கை நீ கொடுத்துருந்தேன், தயாரிக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன், நீ அதை பற்றி பேசுறதுக்கு வக்கு இருக்கா, அவனுக்கு துப்பு இருக்கா, அதை பேசலாமா, திராணி இருக்கா? இந்திய தேசிய கொடியை நீ போய் அங்கே சீனாக்காரன்ட்ட கொடுத்து நீ எது நீ எப்படி இதை பற்றிலாம் பேசலாம்? வெளிநாட்டு ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு திராணி அற்று துப்பற்று அந்த அரசாங்கம் வந்து, பிஜேபி அரசாங்கம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான அரசியல் தான் செய்ய, அவங்களால அதிகபட்சமாக செய்ய முடிஞ்சது இனக்கலவரம் மதக்கலவரம் செஞ்சாங்க. இப்போ ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வெற்றியும் கிடைக்க போகுதுன்றத பயந்து அதை திசை திருப்பதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஒரு நேர்மையான ஒரு ஆண்மகன் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டான் சார், சரிங்களா? கோழைத்தனமான விஷயத்தை யார் செய்வான்? அதுக்கு ஒரு பேரே இருக்குது, நான் சொல்ல விரும்பல, அது எல்லாத்துக்கும் புரியும். அவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசியல் செய்கிறார் ராகுல் காந்தி சார், சரியான ஒரு தலைவர் சார், மக்களோட சந்திச்சு போகிறாரு சார், சரியான ஆண்மகன் சார். அதே மாதிரி திரு ஸ்டாலின் இன்றைக்கி குறிக்கக்கூடிய முதல்வரும் அதே மாதிரி மக்களை சந்திக்கிறார் சார், உட்காந்து டீக்கெட்டில் டீ சாப்பிட்றாரு, மக்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. ஏன்னா மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க, அவர் மீது நம்பிக்கை இருக்குது, இங்கே அவருக்கு எந்த பிரச்சனையும் வராத நம்புகிறாங்க. அதுதான் சார் ஒரு நல்ல ஆண்மகன் நல்ல தலைவனுக்கு அடையாளம். மோடியால் செய்ய முடியுமா சார் அதை? சரி, இல்லை அது பண்ணுறாரா என்னங்கிறது நம்ம பொறுத்திருப்போம். நான் இறுதியாக கேட்க விரும்புறது என்னன்னா, இப்போ இந்த ராகுல் காந்தி வந்து இந்த நடைப்பயணம் மூலமாக எல்லா விதமான மக்களையும் சந்திக்கிறார், அதாவது கிறிஸ்துவம், இஸ்லாமியம், அது இந்து மதம், அல்ல வேறு என்ன மதமோ அந்த
மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதான எல்லா ஆட்களையும் சந்திப்பார். இதன் மூலமாக ஒரு மதம் ஒரு மனமாற்றம் மக்கள் மத்தியில் இவங்க பண்ணக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு பயணமாக இது பார்க்கலாமா? இல்லை சார், அது வந்து எப்படி பார்க்கலான்னா, ராகுல் காந்தியுடைய இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குது, பாரம்பரியமான வரலாறு. இந்த நாட்டிற்கு இது வரைக்கும் சொத்து சேர்த்தது, கொள்கைகள் சேர்த்தது, மக்களுக்கான எல்லா பணியும் செய்தது காங்கிரஸ் கட்சி. அவர்கள் நாங்கள் செய்த விஷயங்களை தான் சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், அவங்க இவ்வளோ இதை விற்றுருக்குறாங்க. இங்கே வந்து ரெண்டே விஷயத்துக்காக தான், இங்கே வந்து ரெண்டு பேருக்காக தான் ஆட்சி நடக்குது, சரிங்களா? நாம் இருவர் நமக்கு இருவன்ற மாதிரி அம்பானிக்கும் அதானிக்குமாக தான் இங்கே வந்து மோடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு, எல்லாத்தையும் நாடு கடத்தி விடுறாரு, அவங்களுக்கு கொடுக்குற கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறாரு. இந்த மாதிரியான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம நாட்டுக்கு என்னென்ன செய்தோன்றதை முன்னிலைப்படுத்தியும் இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? அவர் புடுங்கின புடுங்க தான் சார் இங்கே சொல்கிறாங்க. அவர் என்ன புடுங்கிட்டார் நான் சொல்லிட்டுங்களா? மோடி வந்து இங்கே புடுங்கின விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள்கிட்ட இருந்து சந்தோஷத்தை புடுங்கினார், நிம்மதி புடுங்கினார், அவர்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கினாங்க டிமானிசேஷன் சொல்லிட்டு, மக்களுக்கான சுதந்திரத்தை புடுங்கினாங்க, அடிப்படை உரிமையை புடுங்கினாங்க, அவங்கள்ட்ட இருந்து மத ரீதியான வழிபாட்டு முறையை புடுங்கினாங்க, அவங்கள்ட்ட இருந்து உணவு புடுங்கினாங்க. இந்த புடுங்க தான் அவங்க புடுங்கியிருக்காங்க பிஜேபி, அதை தவிர்த்து இங்கே ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இவர் ராகுல் காந்தி வந்து இது வரைக்கும் என்ன செய்தோம், இதேமாதிரி நம்ம கூட்டணி வச்சிருந்த கட்சிகள், மாநில கட்சிகள் என்ன செஞ்சுது, தேசிய கட்சிகளாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோம்ன்றது மக்கள் மத்தியில் கொண்டு போய் தெளிவாக அதை சொல்லி மக்கள் அதுக்கான ஆதரவு தெரிவித்து, இப்போ கேரளா போகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்கள வந்து பேனர் வச்சு வரவேற்கிறாங்க சார் கேரளாவில். ஸோ வந்து எல்லாருக்குமான ஒரு பிரதமராக இவர் வந்தால் தான் நம்ம வந்து நாட்டை மீட்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக தான் இப்போ எல்லாமே வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. விரைவில் அது நடக்கும், சரித்திரம் நிச்சயம் மாற்றி எழுதப்படும் சார். இப்போ வந்து சீமான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு, நடைப்பயணம் போகிறது வந்து உடல் பயிற்சி செய்கிறாரு அப்படின்ட்டு. முதல்ல வந்து நான் சீமானிடம் கேட்கறது வந்து, நீங்கள் வந்து அப்போ நடைப்பயணம் நீங்கள் வந்து மக்களை வந்து எலெக்ஷன் இடத்துல போய் சந்திச்சது வந்து உடல் பயிற்சி நினச்சி போனீங்களா? இப்போ பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறீங்களா, அதெல்லாம் அந்த பேச்சு போட்டி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அப்போ வந்து சீமானை வந்து நான் இந்த விஷயத்தை தாண்டி ஒரு அரசியல் தலைவர்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய சீமான் வந்து அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுனா, ஊடகவியலாளர்களை கடுமையாக பேசுவது. அவரை வந்து நான் மண்டையை உடச்சிருவேன், ராஸ்கல், அவனை இவன் சார், மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஒரு வார்த்தை உரிமையில் பேசினா நீங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறீர்கள். நான் சீமா தொடர்ந்து வந்து ஊடகவியலாளர்கள் வந்து உரிமையில் பேசுகிறார். இல்லை, அவர் உரிமையில் தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. நம்ம அரசியல் கட்சி தலைவர் வந்து நான் ஒண்ணு அடிச்சு மண்டை உடைச்சிருவேன் சொல்றது உரிமையா? இப்ப அதோடைய விளைவு என்ன சொல்லிட்டுங்களா? அந்த மாதிரி சொல்லி எச் ராஜா வந்து சன் டிவியோட பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்கிறாரு, நீ வேணா வேலையை விட்டுட்டு வா, நான் வந்து இங்க வந்து உனக்கு வந்து நான் வந்து வேலை என் வீட்டில் வேலை போட்டு தரேன். ஸோ இவர் வந்து மண்டையை உடச்சிடும். இதோடைய விளைவு பாருங்கள், நான் உங்களுக்கு புத்தம் போக்க பேசல ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி கேளம்பாக்கம் திருப்பூரூரில் உள்ள அந்த பகுதியை சார்ந்த தந்தி டிவி ரிப்போர்ட்ரு சார், தந்தி டிவி ரிப்போர்ட்டரை வந்து வன்மையாக தாக்கியிருக்காங்க. செய்தி சேகரிக்க சென்றவர், அவர் எதுக்காக சென்றார்? பாஜகங்களா? பாஜகக்காரங்க தாக்குனாங்களான்றது இங்கே பேச்சில்லை சார். அவரை வந்து தாக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி. இப்போ வந்து சீமான் பாஜகக்காரா? கிடையாது. சீமான் வந்து இந்த மாதிரியான போக்கை செஞ்சு இதை வந்து கண்டிக்காமல் போனதுனால இப்போ நம்மளுடைய நான்கு தூணில் ஒரு தூண் வந்து இந்த ஊடகத்தூண், பத்திரிகை தூண், இந்த இவர்களை வந்து தொடர்ந்து இவங்க வந்து அடிக்கிறாங்க. இந்த திருப்பூரூரில் அவர் சேர்ந்த நந்தகுமார் என்பவரை பாருங்கள் நீங்கள், அவரை அடிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்திய ப்ரெஸ் கிளப் வந்து அதுக்கு ஆட்சியமாக தெரிவித்து அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவரை வந்து அடித்து இவர் விலை உயர்ந்து இரண்டு செல்ஃபோனை உடச்சி அவரை பத்து பேர் சேர்ந்த கும்பல் தாக்கியிருக்கு. காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. சிசி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் காப்பியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, காவல்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் வந்து அடையாளம் காணக்கூடிய நபர்களை வந்து நாங்கள் வந்து அவர்கள் மீது வழக்கு தொடர்வோம் என்றது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அடையாளம் காணக்கூடிய நபர்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாரையும் கைது பண்ணல, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கேளம்பாக்கம் காவல்துறைக்கு உட்பட்டு வருது இந்த விஷயம் வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அது சில விஷயங்களை வந்து ஆரம்பத்துலேயே மூலையிலே கிளணும்ன்றது தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு என்னவா போச்சு? இப்போது பொள்ளாச்சி வழக்குன்னு ஒருத்தனை மாட்டினான் திருநாவுக்கரசர். இப்போ அவங்கள பொறுத்து யார் சார் யோசிச்சா, யார் பேசினா? அப்போ பயங்கர ட்ரெண்ட் பண்ணிங்க, எல்லா மீடியாவும் போச்சு, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் காசின்னு ஒரு நபர் மாட்டினா, 400 பெண்களை வந்து அவன் சீரழித்ததற்கான அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கிடச்சிது. அப்போது உங்களுக்கு சட்டத்துக்கு தேவை சாட்சின்னு சொல்கிறீங்க, சாட்சி கிடச்சிருச்சுல, ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்கல? உங்களுக்கு வந்து அவனை மரண தண்டனை கொடுக்க தான் உங்களுக்கு வந்து மனசு இல்லை, எங்களை நாங்கள் ஜீவகாரணியம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு, முறையான அறுவை சிகிச்சை மருத்துவரை வச்சு அறுவை சிகிச்சை செய்து அவர்களுடைய 100 பிறப்பு உறுப்பை நீங்கள் வெட்டி எடுத்து இதுதான் தண்டனை அந்த ரெண்டு பேருக்கு கொடுங்க முதல்ல. ஸோ அப்போ தான் இந்த நாட்டிலுடைய பெண் பிள்ளைகள் மீது அவங்க யாரும் வந்து கை வைக்க மாட்டாங்க. இது மூலம் நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன பதிவு பண்ண விரும்புனா, இந்த பெண்கள் முதல்ல இதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அந்த விஷயம் வந்தப்போ மட்டும் பயங்கரமாக வந்து எல்லா பெண்களும் கொந்தளிச்சு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாகுது, எனக்கும் பிரச்சனையாகுன்னு சொல்கிறீங்களே, இந்த நபர்களை குறித்த விஷயங்களை ஏன் நீங்கள் மறந்தீங்க? நீங்கள் எதையோ வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ட்ரெண்ட் ஆக்குறீங்கல்ல, இந்த விஷயத்த ட்ரெண்ட் ஆக்குங்க.
முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போங்க, கவர்னருடைய கவனத்தை கொண்டு போகட்டும், சிறப்பு சட்டம் ஏற்றட்டும், அதை நான் இரண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கட்டும், பெண்களுடைய உரிமையும் பெண்களுடைய அமைதியும் பாதுகாக்கப்படணும். அதுதான் சார் மெயினான விஷயம். கண்டிப்பாக நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் குறித்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக இது மாறணும், காலமும் மாறும், காட்சிகளும் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.